புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை ஒரு படிக்கலாம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவான். அல்லேலூயா. இந்த வசனத்தை தாளை கூட போகும்போது உங்களுக்கு தெரியும், நிறைய செய்திகள் பகுதியில் விட்டிருக்கிறோம். இன்னும் செய்திகளை பார்ப்பதற்கு நமக்கு சரியான நேரம் வேணும். அடுத்த வாரம் ஸ்பெஷியல் கூட்டம் இருக்கிறதுனாலே அந்த நான்கு நாளும் ரெண்டு ஊழிய காலத்திலே வசனத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமே. தோல்வி அடையாதபடி அவர்கள் நன்றாய் பேசுவதற்கும் ஆவியிலே பலப்படுவதற்காக நீங்கள் அவர்களுக்காக ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுங்க. ஆமே. ஹல்லேலூயா. சுவிசேஷம் தோற்றுன்னு சொன்னால் சபைக்கு பயங்கர வேதனை. ஆமே. சுவிசேஷம் ஜெயம் எடுக்க வேண்டும். யார் பேசினாலும் சரி. இங்கே பவுல் சொல்லுகிறான், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். அல்லேலூயா. ஆமே. சிற்பசாரி, அது வந்து இது என்னடா ஒரு சிற்பசாரி என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் என்று சொல்லி அதை நான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருந்தது. அதுக்கு தாளை உள்ள அதை அதிகமாக நான் தியானித்தேன். ஆனால் அதை விட அதை அந்த தியானத்துக்கு இது மேலே இதையும் கூட கொஞ்சம் சரியாக நம்ம புரிந்து கொள்ளாவிட்டால் தாளை உள்ள தியானங்கள் உங்களுக்கு வேஸ்டாகி போய்விடும். ஆனபடி ஒரு புத்தி உள்ள சிற்பசாரியாய் அஸ்திபாரம் போட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா. சிற்பசாரி என்பது நம்முடைய கல்லை கொத்துகிறதை குறிக்குது. ஒரு சிற்பியை கொத்தி எடுக்கிறதை குறிக்குது. ஒரு சிற்பியை எப்படி உண்டாக்க வேண்டும், எப்படி வடிவமைக்க வேண்டும், ஒரு சிற்பியை எப்படி வடிமை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிற்பியை ஒரு படம் போட்டு ஒரு டிராயிங் போட்டு என்ன செய்வாங்க, சிற்பசாரியை கையில் கொடுப்பாங்க. அல்லேலூயா. சிற்பசாரிக்கிட்ட இப்படி எங்களுக்கு ஒரு சிற்பி வேணும், அது இப்படி உருவமாக இருக்க வேண்டும், இப்படி ஒரு அழகாக இருக்க வேண்டும், இப்படி ஒரு வர்ணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உலக பிரகாரமான மனிதர்கள் இந்த சிற்பியை உண்டாக்குவதற்காக சிற்பசாரி இடத்துல ஒரு படத்தை மாத்திரம்தான் கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆமே. அப்போ சிற்பசாரி சரியாய் அந்த உருவத்தை உண்டாக்க கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆமே. அல்லேலூயா. சிற்பசாரி அந்த உருவத்தை நன்றாய் செய்வதற்கு கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதை நன்றாய் அந்த சிற்பசாரி செய்து அது சரியாகாவிட்டால் அந்த சிற்பம் வெறும் வேஸ்ட் ஆகிவிடும். அல்லேலூயா. ஆமே. அதை போல சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் பூரணத்தை அறிகிற ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிற்பசாரி ஊழியக்காரனை சிற்பசாரி என்று நம்ம சொல்லுவோம். அப்போ சிற்பசாரியானவன் கிறிஸ்துவனுடைய சகலத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுடைய சகலத்தை நன்றாய் அறிந்து அவருடைய உருவம் என்ன, அவருடைய தோற்றம் என்ன, அவருடைய அன்பு என்ன, அவருடைய அகல ஆழம் என்ன, எல்லாத்தையும் ஒரு சிற்பசாரி அறிந்திருக்கும் போது அவன் அவரிடத்திலிருந்து சரியாய் கற்றுக்கொண்டு அந்த சபையிடத்தில் அந்த வார்த்தையை கொடுக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. பைசலாம். இந்த நாளில் சிலர் சங்கீதத்தை மாத்திரம் தொட்டு போவாங்க, சிலர் வேத ஒரு வார்த்தைகளை தொட்டு போவாங்க, பலவிதமான வார்த்தைகளை தொட்டு போனாலும் சபையை உருவாக்குவதற்கு எது வேணுமோ அதைத்தான் நாங்கள் இந்த நாளில் பேசுகிறோம். அல்லேலூயா. ஆமே. கடந்த நாட்களில் ரெண்டு வாரம் பாத்திரத்தை குறித்து பேசினோம், அந்த பாத்திரத்தோடு இணைத்து இதிலையும் வரும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்ல சிற்பசாரிகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சுவிசேஷத்தில் வளர்ந்து மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்க பூரண சிற்பசாரியாய் மாறுவதற்கு கத்து சொல்லுக. அல்லேலூயா. எழுப்புதல் என்று சொல்லுவாங்க, அது கிறிஸ்துவை நன்றாய் அறிந்து கிறிஸ்துவோடு பழகுகிறது தான் எழுப்புதல். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு நல்லா பழகும்போது நாம் நல்ல ஒரு சிற்பசாரியாய் மாறுவோம். அல்லேலூயா. ஆனபடி இங்கே ஒரு சிற்பசாரியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போ சிற்பத்தை உண்டாக்க வேண்டும். அப்போ சிற்பத்தை உண்டாக்க வேண்டுமானால் அந்த சிற்பத்துக்கு ஒரு கல் தேவை. ஆமே. ஒரு கல் தேவை.
அந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னு சொன்ன உளி வைத்து அவர்கள் அடித்து ஒரு பெரிய கல்லை ஒரு 8 அடி நீட்டத்திலேயோ ஒரு கல்லை எடுக்கிறாங்க. ஒரு 4 அடி வீதியிலேயோ 3 அடி வீதியிலேயோ ஒரு கல்லை அவங்க டிராயிங் போட்டு இந்த கல் போதும், இந்த சிற்பத்துக்கு இந்த கல் போதும், இந்த சிற்பத்துக்கு இந்த வீதி போதும், இந்த ஹைட்டு போதும் என்று சொல்லி ஒரு கல்லை தேர்ந்தெடுக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒன்றுக்கும் உதவாத கல்லாய் முன்னாட்களே கடந்தோம். ஒன்றுக்கும் உதவாத ஆகாதவர்களாய், ஒரு பேரும் இல்லாம, புகழும் இல்லை, அந்தஸ்தும் இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாதபடி ஒரு வேண்டாத ஒரு கல்லாய், யாருக்கும் வேண்டாத ஒரு கல்லாய், மனிதன் சவிட்டி மிதிக்கிற கல்லாய் நாம் கடந்ததை நினைத்து விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அந்த கல்லை கொண்டு என்ன செய்வாங்க, எடுத்து சிற்பசாரி இடத்திலே பணி தீர்க்கும்படி கொண்டு வராங்க. ஆமே அல்லேலூயா. சிற்பசாரி இடத்திலே பணி செய்து தீர்க்கும்படி கொண்டு வராங்க. அதை போலத்தான் உங்களை சபையிலே கொண்டு வைத்திருப்பது தேவனுக்கேற்ற ஒரு மாளிகையாய் நீங்கள் மாற வேண்டும். தேவனுக்கேற்ற ஒரு மாளிகையாக மாற வேண்டும். தேவன் விரும்ப ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். தேவனை அறிகிற அறிவினாலே சபை நிரம்ப வேண்டும். தேவனை பற்றி உள்ள ஞானத்தினாலே நீ சிற்பசாரியா உன் சரீரத்தை மாற்றுவதற்கு, உன் உள்ளான ஆத்மாவை மாற்றுவதற்கு, அவர் பிரியப்பட்ட அளவில் மாற்றுவதற்கு, கல்லாய் கடந்த உன்னை, வேஸ்டாய் கடந்த உன்னை, ஆகாத கடந்த உன்னை, சிற்பசாரிக்கும் உன்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்மேல அபிஷேகம் இறங்கும் இன்றைக்கு, உன்மேல வல்லமை இறங்கும் இன்றைக்கு, உன்மேல கிருபை இறங்கும். நீ எனக்கு ஏற்றபடி, எனக்கு ஏற்றபடி இன்றைக்கு கல்லா இருக்கிற நீ ஒரு சிற்பசாரி கொத்துகிறது போல நீ மாற தொடங்குவாயானால், நீ மாற தொடங்குவாயானால், இஷ்டப்படி அவருக்கு விட்டு கொடுப்பாயானால், என் மகிமை உனக்குள்ள வெளிப்படும். நான் எப்போது உன் ஆத்மாவுக்குள்ள வருகிறேனோ அன்று முதல் சிற்பசாரி விரும்புகிற ஒரு அழகான ஒரு சிற்பியாய் மாறுவதற்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ மறந்துவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறந்துவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா, 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 ஆமே. அப்ப சிற்பசாரி உருவத்தை உண்டாக்க அறிகிறது போல சிற்பசாரி தேவனை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சிற்பசாரி தேவனை நன்றாய் அறிந்திருக்க வேண்டுமானால் பைபிளை மாத்திரம் படித்தால் போராது, பைபிளை படிக்கிறது போல ஜபத்தில் இருக்க வேண்டும். ஆமே அல்லேலூயா. இந்த ஊமைகளை வெளிப்படுத்துவதற்காக பைபிளையும் படிக்க வேண்டும். படிக்கண்டான்னு சொல்லலை, அதிகமாய் நீ ஜபத்தில் இருக்க வேண்டும். ஜபத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய ஞானம் உனக்குள்ளே உதிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஞானம் உதிக்கிற மெசேஜை நீ சபைக்குள்ள வெளியில கொடு. அது சில வேளை உலகம் ஏற்றுக்கொள்ளாது, உலக மனிதனுக்கு பிடிக்காது, உலகத்துக்கு அறிவில்லாம இருக்கலாம். கர்த்தரை குறித்து அறிவுள்ள பிள்ளைகள் மேல் அந்த வெளிச்சமிழும். அவர்கள் வரும் நாட்களில் ஒரு நாள் நல்ல சிற்பசாரியாய், தேவனுக்கு பிரியமான சிற்பசாரியா மாறுவதற்கு சபையிலே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார். ஆமே, ஆமே, ஹல்லேலூயா. சிற்பசாரி தேவனை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ஒரு கல்லை வெட்டுறாங்க, சிற்பசாரிக்கு முன்பே கொண்டு வராங்க. அல்லேலூயா. அப்ப சிற்பசாரி கிட்ட கொடுக்கிறது ஒரு சின்ன ஒரு போட்டோ, ஒரு சின்ன ஒரு டிராயிங். அப்ப சின்ன ஒரு டிராயிங் கொடுத்த உடனே சிற்பசாரி அந்த போட்டோயை பார்க்கறான். அந்த டிராயிங்கை பார்த்த உடனே கல்லை பார்க்கறான். கல்லை பார்த்த உடனே சிற்பசாரிக்கு ஒன்று புரியணும். அல்லேலூயா, இது இந்த ட்ராயின் படி இந்த கல்லை நான் கொத்தி உருவாக்குவேன். ஆமே ஹல்லேலூயா. உங்களையும் கத்த கொத்தி உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கொத்தி உருவாக்கி கொண்டிருக்கிறார், கொத்தி உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் புத்தி உள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும். சிற்பசாரிக்கு ஏற்றபடி மாற வேண்டும். அவர் உன்னை கொத்தும் போதோ, உன்னை அடிக்கும் போதோ, உன்னை நொறுக்கும் போதோ நீ விட்டு கொடுப்பாயானால், என் மகளே நீ விட்டு கொடுப்பாயானாய், பரலோக ராஜ்யத்தில் இருக்கின்ற சிற்பசாரியாய் ஆண்டவன் நீ விட்டு கொடுக்கதை பார்த்து உன் சூழ்நிலைகளை சகலதும் சரி பண்ண கர்த்தராய் ஆண்டவன் இந்த புதிய சபையிலே வெளிப்பாடுமாய் வந்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறான், முன்னை போல இது இருக்காது, முன்னை போல இருக்காது. வல்லமை பற்றி எழும்பும்படி, புத்தி உள்ள ஜனங்கள் வல்லமை பற்றி எழும்பும்படி இந்த இடத்தை நான் நிறைத்து கொண்டிருப்பேன். பரிசுத்த ஆவியான நிறைத்து கொண்டிருக்கிறேன். வருகிற எல்லா ஆத்மா மேலும் என்ன கிருபை விலகாமல் காத்திருக்கும். ஆனபடி திடன் கொண்டு
திடன்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிற்பசாரி கேட்டபடி மாறும்போது நான் உன்னை கனப்படுத்துகிற தேவன், உன் வீட்டை கனப்படுத்துகிற தேவன், உன் சூழ்நிலையை கனப்படுத்துகிற தேவன், உன் படிப்பை கனப்படுத்துகிற தேவன், உன் வீட்டு காரியங்களை நான் மாற்றுகிற தேவன், உன் சூழ்நிலையை சகலதையும் மாற்றி நான் மேன்மைப்படுத்துகிற தேவன். அநேக ஜனங்கள் ஆஸ்பத்திரியில் ஓடும்போது நீ ஆஸ்பத்திரிக்கு போகாதபடி உன்னை காத்துக்கொள்வேன். அநேக ஜனங்கள் அங்கும் இங்கும் அலையும் போது உன்னை அலையாமை காத்துக்கொண்டு நான் விடுதலை ஆக்கும்படி சிற்பசாரியை போல் ஆகும்படியாய் கர்த்தருடைய மகிமை உள்ள கரத்தை உன் மேல வைக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம் 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 சோத்திரம். ஹாலலூயா, ஆமென். சிற்பசாரிக்கு முன்பாக கல்லை கொண்டு போட்டு கொடுத்தாச்சு. சிற்பசாரி அதை நன்றாய் பார்க்கிறான். நன்றாய் பார்த்து அந்த டிராயிங்கை பார்க்கிறான். டிராயிங்கை பார்த்த உடனே போதும், இந்த கல்லை சரி பண்ணலாம் என்று சொல்லி சிற்பசாரி ஆம் ஓகே என்று சொல்லு. அல்லேலூயா, ஆமே. தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமே. நீங்கள் ஒரு ஒரு கல்லு தான், நம்ம ஒன்றுக்கும் உதவாத கல்லு தான். தேவனுடைய சபையில் கொண்டு போடப்பட்டது. சபையை குறித்து எல்லாரும் அறிஞ்சிருந்தா இது உங்களுக்கு இந்த சுவிசேஷம் புரியும். சபையை கூட்டம் அறியாவிட்டால் உங்களுக்கு புரியாது. நமக்கு என்ன தோன்றும், எதுக்கு ஆராதனைக்கு போக வேண்டும், எதுக்கு ஜெபிக்க போக வேண்டும், எனக்கு எல்லாமே தெரியும் போல தோன்றும். அப்படி தெரியாது. ஏன்னு சொன்ன ஒருவர் கற்றுக் கொடுக்காம இன்னொருக்கு தெரியாது. சில வேளை கொஞ்சம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். சபை இந்த பைபிள் ஊமைகள் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, அதுக்கு ரொம்ப தலை போயணும், ரொம்ப உருவாகணும். அப்போதான் கடைசியை சொல்லுவா, நீ போ நான் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லுவா. அல்லேலூயா, நீ இன்னி கஷ்டப்படுற, நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவா. அவர்களுக்கு அந்த வசனத்தை மூலம் கர்த்தர் பேசுவோம். அப்போ சிற்பசாரி என்பது ஒரு மனிதனை ரூபம் மாற்றுகிறதான் வேலை. அல்லேலூயா, ஒரு மனிதனை பிரியமில்லாத மனிதனை ஆகாத மனிதனை உலகம் தள்ளப்படுகிற மனிதனை ஒரு பிரியமாய் கர்த்தர் மாற்றுகிறது தான் சிற்பசாரியுடைய வேலை. அப்போ சிற்பசாரி பார்க்கும்போது அந்த டிராயிங் வைத்து கல்லை வரைகிறா. வரையும் போது அந்த கல்லுக்கு 8 அடி நீட்டம் இருக்குன்னு சொன்னா, 1 அடி முறிக்க வேண்டி இருக்குன்னு சொன்னா, அந்த கல்லை 1 அடியை முறிக்கிறா. அல்லேலூயா, சில முறிவுகள் மூலம் கத்தரை அறிய முடியும். சில நெருக்கடிகள் மூலம் கத்தரை அறிய முடியும். உன் வாழ்க்கையிலே முறிவுகள் வந்தால், முறிவுகள் வரும்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், இந்த முறிவு தேவனோடு சேருவதற்கு. எனக்கு ஆகாதை முறித்து கத்தர் மாற்றுகிறார், எனக்கு இல்லாதே கத்தர் முறித்து மாற்றுகிறார், எனக்கு வேண்டாதே கத்தர் முறித்து மாற்றுகிறார். ஆனபடி அந்த கல்லை முறிக்கிறது போல சிற்பசாரி உன் வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்றை முறித்து மாற்ற வேண்டும் என்று நினைத்து நீ முறித்து மாற்றினா நீ கவலைப்படாதே, அழாதே, உலகம் படும் போல அழாதே. கத்தர் உன்னை நல்ல ஒரு சிற்ப மாற்றுவதற்கு அதை முறித்து மாற்றினதாக்கும் என்று பரிசு ஆவியானவர் சொல்லுகிறார். எங்கே முறிவா இருக்கிறாயோ, எங்கே கலக்கமா இருக்கிறதோ, எங்கே முறிந்திருக்கிறதை குறித்து பாராதபடி சிற்பசாரி ஆண்டவரை கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அப்படி ஒரு பாத்திரமா என்னை சிற்பியாய் மாற்றுவதற்கு உன் கையை 2 நீட்டி கொடுத்து நீ தாழ்த்தப்படுவாயானால் எல்லா இடத்திலும் சிற்பசாரி உன்னை நடத்துவது பார்க்க முடியும். எல்லா இடத்திலும் ஓ சிற்பசாரி உன்னை நடத்துவதை பார்க்க முடியும் என்று பரிசுத்த ஆவியான சபையை பார்த்து சொல்லுகிறார். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. ஹாலேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப முதல்ல சிற்பசாரி வேண்டாத அந்த ஹைட், வேண்டாத வண்ணங்கள் எல்லாம் தட்டி மாற்றுவார். ஹல்லேலூயா, தட்டி மாற்றுவார். ஆமென். ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ. ஆமென். ஆஸ்திகள் போகும், வேலைகள் போகும், தொழில்கள் போகும், நிம்மதி இல்லாமவும், குடும்பத்தில் மரணங்கள் பிறக்கும், பல உபத்திரங்கள் வரும். ஹல்லேலூயா, ஆமென். கஷ்டங்கள் வரும், கடன் பாரங்கள் வரும், நெருக்கடிகள் வரும், பல சோர்வுகள் வரும், வியாதிகள் உன்னை வந்து தாழ்த்தும். அல்லேலூயா. சிற்பசாரி உங்களை சரி பண்ணும்போது அப்படித்தான் சரி பண்ண முடியும், உங்களை உருவாக்குவதற்கு அப்படித்தான் பண்ண முடியும். ஆனபடி இப்படியான சூழ்நிலைகளை வரும்போது நீ பயப்படக்கூடாது, என்னை கத்தர் உருவாக்கிறார், அவருடைய ரூபமாய் மாற்றுவதற்கு உருவாக்குகிறார் என்று சொல்லி நீ கீழ்ப்படிந்து இருக்கும்போது கத்தர் அவனை அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. சிற்பசாரி வேண்டாத இடங்களை அந்த உருவம் அமைவதற்காக, அந்த உருவம் சரியாய் வருவதற்காக வேண்டாத இடங்களை சின்ன கூடங்கொண்டு, சின்ன கூடங்கொண்டும் அதுக்குள்ள ஒரு வெட்டுளியை கொண்டும் வெட்ட தொடங்குவா. அல்லேலூயா. கைசலா ஒரு சின்ன கூடத்தை கையில் வச்சிருப்பா, ஒரு வெட்டுளியை கையில் வைத்திருப்பா. இந்த வெட்டுளியினால் என்ன செய்யலாம், வேண்டாத பகுதிகளை
அவர் வெட்ட தொடங்குவார். ஆமென். பேசலாம். இந்த வேண்டாத பகுதி என்பது மரம் கனி கொடுக்குவதற்காக, மனிதன் கனி கொடுப்பதற்காக வேண்டாமல் இருக்கின்ற ஃப்ரெண்டுகள், வேண்டாத காரியங்கள், வேண்டாத சினிமா, வேண்டாத சீரியல், வேண்டாத வார்த்தைகள், அறிவில்லாம பேசிக்கொண்டு தன்னை ஒரு சிற்பசாரிக்கு விட்டு கொடுக்காம இருக்க சகல அபயங்களையும் கத்தர் வெட்டுவதை பார்க்க முடியும். சகல அபயங்களையும் கத்தர் வெட்டுவா. ஹல்லேலூயா. என்ன நாம் பார்க்கும்போது இந்த ட்ராயின்படியே அந்த சிற்பியை உண்டாக்க வேண்டும். அப்ப ட்ராயின்படியே சிற்பியை உண்டாக்க வேண்டும். அந்த யஜமான் வந்து பார்க்கும்போது சிற்பி பிரியப்பட வேண்டும். அப்பதான் பைஸ் காசு கொடுப்பார். ஆனபடி அந்த சிற்பியை வேண்டாத இடங்களை எல்லாம் வெட்டி மாற்றுவதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் எங்கெல்லாம் வெட்டி மாற்றுகிறாரோ அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள். எந்த இடமெல்லாம் ஆகாது என்று சொல்லி கத்தர் வெட்டுகிறாரோ சந்தோஷமா ஏற்றுக்கொள். எந்த இடம் உனக்கு தேவையில்லையோ அதை கேட்டு, சிலப்போ மாமியா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், சொந்தமா இருக்கலாம், பந்தமா இருக்கலாம், உன்னை சபை வஞ்சிக்கலாம், சபை ஊழியக்காரர்கள் வஞ்சிக்கலாம், யாரோ ஒருவர் உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கலாம். அப்படியான சில பாகங்கள் உன் வாழ்க்கையில இருக்குமானால் சிற்பசாரிக்கு ஏற்றபடி சில இடங்களிலே நொறுக்கி மாத்துகாருன்னு சொன்னா நீ கவலைப்படாதே. ஹல்லேலூயா. நீ கவலைப்படாதே. சில வேலைகள் போகலாம், தொழில்கள் போகலாம், பண நஷ்டமாகலாம், ஒரு வழியும் இல்லாமல் நீ புறப்பட்டு போகலாம். இனி வாழ முடியுமா முடியாதா என்றுள்ள அளவில் பிரச்சனைகள் நேரிடும், சூழ்நிலைகள் நேரிடும். தேவனுக்கு தேவை, சிற்பசாரிக்கு தேவை அவரை போல ஒரு ரூபம். அதுக்கு எதை வேணாலும் உங்ககிட்ட எங்கிட்டையும் கத்தல் செய்வார். எது வேணுமா அவருக்கு பிரியமா இருந்தால் உங்கள்கிட்ட எனக்கிட்டையும் செய்ய முடியுமே தவிர வேற யாருக்கிட்டையும் செய்ய முடியும். தேவ பிள்ளையே, இந்த நாளில் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கத்தர் வேண்டிக் கொள்ளுகிறார். இது ஒவ்வொரு நாளும் இந்த வேலை நடக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த வேலை நடக்கும். சில வேலை 6 மாதம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், 3 மாதம் இருக்கலாம். இந்த சிற்பியை சரியாய் சிற்பசாரி கொடுத்தது செய்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த துன்பங்கள் சிலருக்கு அது புரியாது, சிலருக்கு இந்த பெண்டேகோஸ் அனுபவமே புரியாது. பெண்டேகோஸ் மார்க்கத்தை சொன்னால் எங்களை பைத்தியக்காரங்க ஆக்குவாங்க. பூரணமான காரியங்களை சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு பைத்தியமாக இருக்கிறனால எங்களை பைத்தியக்காரன் ஆக்கிடுறாங்க. அல்லேலூயா. ஆமே. நிறைய இடர்கள் உண்டு, நிறைய இடர்கள் உண்டு. சிலரை உருவாக்க பார்த்தாலும் உருவாகிறது கிடையாது. கடைசி நாளில் எங்கே போய் நிற்பாங்க எனக்கு தெரியாது. ஆமே. ஆனபடி நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிற நீங்கள் உருவாக வேண்டும், மற்றவர்களை உருவாக்க வேண்டும். கர்த்தர் வார்த்தையை கொண்டு பேசி அடுத்த நாட்களில் தாளை வருகிறது. சிற்பசாரி எப்படி உண்டாக்க வேண்டும் அதையும் நாம் கவனிப்போம்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு காரியங்கள் புரியும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப சிற்பசாரி வேண்டாத பாகங்களை அகற்ற தொடங்குகிறார். அல்லேலூயா. ஆமென். வேண்டாத பாகங்களை அகற்றும் போது கல்லினுடைய ரூபம் மாற தொடங்கும். அல்லேலூயா. பேசுறா. அந்த கல்லினுடைய ரூபம் மாற தொடங்கும் போது புதிய ரூபமாய் கல் உருவாக தொடங்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஹலேலூயா. ஹலேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த கல். இந்த கல் தேவனுக்கேற்றபடி மாற வேண்டும். தேவனுக்கேற்றபடி மாறும்போது சிற்பசாரி வேலை செய்து கொண்ட எனக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. நீங்கள் சிலர் தேவனுக்கு பிரியமாய் கொத்தப்பட்டு சீர்படுத்தி ஆண்டவருக்கு கொடுக்கிறதுனாலே எனக்குள்ள வேலையும் சரியாக நடக்கும், உங்க வேலையும் சரியா நடக்கும். இந்த கல் ரூபம் மாறிக்கொண்டு இருக்கிறதுனாலே கர்த்தர் நம்முடைய சபையை விட்டு போக மாட்டேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. நீங்கள் ரூபம் மாறிக்கொண்டு இருக்கிறதுனாலே இங்கே சில முத்துக்கள் உண்டு என்று கர்த்தர் விரும்புகிறதுனாலே இங்கே சில கல்கள் ரூபமாய் மாறப் போகிறதை அறிகிறதுனாலே கர்த்தர் வார்த்தையினாலே ஜபத்தினாலே கர்த்தர் நம்முடைய சபைக்குள்ளே தாபரித்து ஒவ்வொரு நாளும் விடுதலை காண முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சிற்பசாரி வேலை தொடங்கும் போது இது எப்படி ஆகுமோ என்னவோ, இவ்வளவு பெரிய கல்லா இருக்குது, இது ஒத்து வருமோ என்று சொல்லிதான் சிற்பசாரி தொடங்குகிறா. அதை நீங்க உங்களைத்தான். அல்லேலூயா. அது ரூபமாய்
அவர் கேட்டபடி வரும்போது பயங்கர சந்தோஷம் காரியம். அதுக்கு பணம் கிடைக்கும், அதுக்கு வெகுமதி கிடைக்கும், அதுக்கு அற்புதங்கள் உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுக. ஹல்லேலூயா. சபையில் வருகிற பிள்ளைகளும் உங்க ஒவ்வொரு ஆண்டுகளையும் ஒவ்வொரு மாதத்திலையும் நீங்கள் சேஞ்ச் ஆகி கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய சரீரமான கல் தேவனுக்கு பிரியமான சேஞ்ச் ஆகும் போது நீ கண்ணீர் வடிக்கிற இடமெல்லாம் தேவன் உன்னை தாங்குவா. நீ ஒரு புதிய பாத்திரமாய் மாறும் போதெல்லாம் தேவன் உன்னை தாங்குவா. நீ கோளிலும் குண்டனியிலும் மற்றவர்களை ஒதுக்க அனுபவத்திலும் இருப்பாயானால் நீ சபையில நிலைநிற்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பரிசுத்த சபையிலே கோளும் குண்டனியுமாய் இருப்பாயானால் நிலைநிற்க முடியாது. அப்படி உள்ள சபைகள் வேற உண்டு. உன் குடும்பம் நிலைநிற்க முடியாது, உன் புருஷனுடைய வாழ்க்கை நிலைநிற்காது. நீ நினைக்கிற அடிக்கலாம் பறிக்க தொடங்கும். நீ சிலப்ப நினைக்கலாம் அதுவும் இதுமெல்ல நினைக்கலாம் இல்ல. கத்த சபைக்குள்ளே ஆழமாய் சொல்லுகிறார். சில வராம இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், அப்படி நான் ஒருவரை மேலே கொண்டு வருவதில்லை, நான் ஆழமான சத்தியத்துக்குள்ளே நடத்துவேன். ஆழமான சத்தியத்தை பிடித்து கொண்டிருக்க நாவுகளை நான் கம்பீரப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன் சகோதரியை பார்த்து நீ வளர்ந்துட்ட, சகோதரியை பார்த்து சின்னவளோ பெரியவளோ அனாவசியமா ஒரு வார்த்தையும் சொல்லாதே. ஹல்லேலூயா. சில வேளை நம்ம அறியாமல் சொல்லி இருந்தால் கூட அதை மன்னிப்பு கேட்டு விட்டுடு. அல்லேலூயா, மன்னிப்பு கேட்டு விட்டுடு. ஆமே. காரியம், நீங்கள் அவங்களுக்கு 100,000 ரூபாயும் கொடுக்கல, அவங்களும் உங்களுக்கு தருவதற்கு ஒன்றும் இல்லை. நம்ம அறியாமல் சின்ன சின்ன குற்றங்களை நம்ம பேசுவோம்னு சொன்னால் சிற்பியை உருவாக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா. ஒரு நல்ல சிற்பியாய் உங்களை உருவாக்க முடியாது. அதன்படி தேவ பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா. பின்பு சிற்பியை உருவாக்கின பின்பு அந்த மாடல்ல கொண்டு வந்த பின்பு சிற்பியை தூக்கி நிறுத்துவான். அல்லேலூயா, ஆமே. இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உருவாகி வரும்போது கர்த்தருன் நிலைநிற்க பண்ணுவா. கரத்தை தட்டி கத்து நன்றி சொல்லுவோம். கர்த்தருன் வீட்டை, கர்த்தர் உன்னை, கர்த்தருன் தொழிலை, கர்த்தருன் போக்குவரத்தை எல்லாத்தையும் நிலைநிறுத்த தொடங்குவா. நாம் எங்க விழுந்திருந்தோமோ, எங்க தவறு இருந்தோமோ அதை கர்த்தர் மாற்றி நீ சிற்பிக்கு ஏற்றபடி உருவாகிறதை பார்த்து கர்த்தர் சிற்பி, அந்த சிற்பி உருவாக்குற மனுஷன் அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. அதே போல நாங்களும் அப்படித்தான். ஒரு விசுவாசி வந்ததுனால அல்ல, அவர்கள் ஆண்டவருக்குள்ளே நிற்க வேண்டும். சிலர் வியாதி சுகமாவதற்கு வருவார்கள், சிலர் தீர்க்க தரிசனத்துக்கு வருவார்கள், சிலர் வெளிப்பாடு கேட்க வருவார்கள். அல்லேலூயா, ரைஸ்லா, ஆமே. அதெல்லாம் கடைசி, அதெல்லாம் ஃபைனல், அது ஒன்றும் எல்லாம் ஃபைனல், அது எல்லாருக்கும் கிடையாது, சில சில பாத்திரங்களுக்கு வெளிப்படும். ஆமே. அல்லேலூயா, ரைஸ்லா. சில சில பாத்திரங்களுக்கு வெளிப்படும், சில சில பாத்திரங்களுக்கு வெளிப்படாது. இந்த நாள் அந்த சின்ன பிள்ளைக்கு கர்த்தர் செய்த அற்புதம் அது போதும் அவர் ஆண்டவர் அறிவதற்கு, அவ்வளோதான். அல்லேலூயா, அதுதான் அடையாளம். ஆமே. என்னென்ன அடையாளங்கள் நம்முடைய சரீரத்தில் செய்கிறார் அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. அவரை பார்க்க முடிய பரிசுத்த ஆவியினால செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் செய்வார், இனியும் செய்வார். பிதாக்கள் எவ்வளவாய் தாழ்த்துகிறீங்களோ, பிதாக்கள் எவ்வளவாய் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, பிதாக்கள் எவ்வளவு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ, அவ்வளவாய் உங்க சந்ததி உயரும், அந்ததி உயரும். கத்தர் உன்னை மாத்திர நிக்க பண்ணதல்ல, இந்த சிற்பியை மாத்திர நிக்க பண்ணதில்ல, உன்னை கத்தர் எல்லா சாணத்திலும். தேவ பிள்ளையே, நீ சின்ன தொழில் செய்யலாம், பெரிய தொழில் செய்யலாம், சின்ன வேலை செய்யலாம், சின்ன அதிகாரத்தில் இருக்கலாம், சின்ன ஒரு வாழ்க்கையில் நீ போகலாம், கத்தர் உன்னை நிலைநிறுத்தினா ஒருவனும் தள்ளி போட முடியாது என்று கத்தர் சொல்லுகிறார். ஆமே. அது கத்தராக்கு நிலைநிறுத்தினது, கத்தை நிலைநிறுத்தின கல்ல ஒன்னும் தள்ளி போட முடியாது. அல்லேலூயா, அது யாராலையும் முடியாது. ஆமே. காரியம், கர்த்தரே அவர்களை நிலைநிறுத்தி இருக்கிறார். நீ சிற்பியாய் மாறிக்கொண்டிருக்கிறதுனால, அந்த டிராயிங் படி நீ ஜீவித்து கொண்டிருக்கனாலே, கர்த்தர் உன்னை நிலைநிறுத்தினா அது யாராலையும் மாற்ற முடியாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா, ஆமே. அப்ப சிற்பியை நிறுத்தின பின்புதான் இப்ப சபைக்கு வந்தீங்க, நிலைநிறுத்துற கொஞ்சம் நிலைநிறுத்திய கொஞ்சம் கடத்தை தீர்த்து, துன்பங்களை தீர்த்து, நோயை தீர்த்து நிலைநிறுத்துவா. அதுதான் நிலைநிறுத்துறது. நிலை நின்ற பின்பு என்ன செய்கிறா? வடிவமைப்பதற்காக ஒளியும் சுற்றியலையும் எடுக்கிறார். கரத்தை தட்டி கத்த நன்றி செலுத்தும். ஆவியான் உன் மேல் இறங்கிக் கொண்டிருக்கா, ஆவியான் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கா, ஆவியனுடைய பெல்லன் உங்கள் மேல் வருகிறது, ஆவியனுடைய வல்லமை உங்கள் மேல் வருகிறது, ஆவியின் அபிஷேகம் உங்கள் மேல் வருகிறது, ஆவியின் அபிஷேகம் வருகிறது. ஒரு தலைவலி, தாரா தலைவலி, தாரா தலைவலி, கத்தோடைய ஆவியான தொட்டுக்கொண்டிருக்கிறான்.
கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். சில வீசிங் போராட்டத்தில் வந்த பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, கர்த்தர் மகிமை இறங்குகிறது. நான் உன்னை எப்படி எதிர்பார்க்கிறேனோ அப்படி ஒரு சிற்பசாரி விரும்புகிறதை போல நீ உன்னை மாற்றிக்கொள்வாயானால் நீ சபிக்கமடைவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபிக்கமடைவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சபிக்கம் உன்னை விட்டு போகாது. கர்த்தர் சபிக்கமாக்குகிற தேவன் என்று அறிந்து கொண்டு மாத்திரை மருந்துகளை விட்டு கர்த்தருடைய பாதத்தில் இரு. கர்த்தர் உன்னை சபிக்கமாக்குவதை காண முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்ப சபையை நீங்க உங்களை தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய், அல்லேலூயா, நான் சொல்லுதோ என்னது புரியுதோ? எத்தனை பேர் புரியுது? கைவசங்க சகோதரர்களே, அப்ப எத்தனை பேர் புரியல? கைவசங்க எத்தனை பேர் புரியல? அதுங்க நீங்க கைவசத்துங்க. அல்லேலூயா. அப்படி நீங்க தனியா சாயங்காலம் வாங்க, உங்களுக்கு தனியாக எதை புரிய வைக்கிறேன். அல்லேலூயா. ரைசலாம் இந்த சிற்பசாரி யாரு எல்லாம் நான் தனியாக உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். அல்லேலூயா, ஆமே. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்போ இந்த உளியும் சித்தியும் கொண்டு வரும்போது ஒரு பயம் உண்டாகும், ஒரு நடுக்கம் உண்டாகும். ஆமே. அடித்து முறிச்சாரு, ஓகே, நொறுக்குனாரு, எல்லாம் பண்ணினாரு, இப்போ தூக்கி நிறுத்திட்டார், முடிஞ்சுன்னு நினச்சோம். அல்லேலூயா. இது எதை குறிக்கணும்னு தெரியுமா? அல்லேலூயா. வேதத்தை அறியாத விசுவாசிகளை கத்த சொல்லுகிறார். ஆமே. முதல்ல நிலைநிறுத்த பார்ப்பார், நிலை நிறுத்துவார். நிலை நிறுத்தின பின்பு நீங்கள் சரியாய் அந்த இயேசுக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு சரீரத்தை விட்டு கொடுக்காவிட்டால் அவர் ஒரு ஊழியம் சுத்தியல் எடுப்பார். அல்லேலூயா, ஆமே. அப்ப ஊழியம் சுத்தியல் எடுக்கும்போது எங்கிருந்து தொடங்குவான்னு சொன்னா அந்த மேல் தலையிலிருந்தே கொத்த தொடங்குவோம். அல்லேலூயா. பிரைசலா. கொத்தி 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 கொண்டு வருவோம். அல்லேலூயா, ஆமே. எத்தனை பேர் புரியுது? நோய், வேதனை, சோர்வுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், அடி மேல் அடி, பலத்த வியாதிகள், பலத்த போராட்டங்கள் நாலு பக்கமாய் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பிரைசலா. புத்தி உள்ள பிள்ளைகள் புரிவாங்க, புத்தி உள்ள புரிந்து சொல்லுவாங்க, இப்போதுதான் கர்த்தர் என்னை தொட தொடங்கி இருக்கிறார், இந்த அடிகள் மூலம், இந்த உளியின் மூலம், இந்த சுற்றியலின் மூலம் என்னை புதிய ஒரு பாத்திரமாய் மாற்ற, புதிய ஒரு சிற்பியாய் மாற்ற கர்த்தர் என் வீட்டுக்குள்ளே வேலை ஆரம்பித்து விட்டார், எனக்குள்ளே வேலை ஆரம்பித்து விட்டார். நான் நினைக்கிறது நடக்கவில்லை, நான் நினைக்கிறது நடக்காதபடி வேறொன்றை செய்து என்னை பூரண சிற்பியாய் மாற்றுவதற்கு என் வீட்டுக்குள்ளே வேலை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். சகையுவே சீக்கிரமாய் இறங்கி வா, உன் வீட்டிலே வர வேண்டும், உன் வீட்டிலே பானம் பண்ண வேண்டும், வீட்டிலே ஆகாரம் சாப்பிட வேண்டும். இறங்கி வந்தபோது அவன் நல்ல ஒரு மனுஷனாய் மாறுவது போல கர்த்தர் சபையை உன்னை நல்ல மனுஷனாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிற ஆண்டவர் சொன்ன அவனை பார்த்து இன்றைக்கு உன் வீட்டிலே இரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நோய், நாளைக்கு நோய், கண்டினி நோய். ஹல்லேலூயா. ஒரே குத்து, கண்டினி பிரச்சனை, மருமக பிரச்சனை, மாமி பிரச்சனை, ஆஸ்பத்திரிகளில் பிரச்சனை, கடை பிரச்சனை, குடிப்பொருள் பிரச்சனை. ஆமே. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சிற்பசாரி கொத்தி பினிஷ் பண்ணும்போது நீ தாங்க முடியாத பிரச்சனையிலே கடந்து போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சொல். அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. சிற்பசாரி கொத்த விரும்பும் போதே நீ சொல்லணும், நான் அடிமை ஆண்டவரே. அல்லேலூயா. நான் அடிமை ஆண்டவரே, நான் அடிமை. ஒன்றும் குறைஞ்சு போகாது, ஒன்றும் உனக்கு எனக்கும் குறைஞ்சு போகாது. நீ அடிமை ஒன்று ஒப்பு கொடுத்தா ஒன்றும் உனக்கு எனக்கும் குறைஞ்சு போகாது. அல்லேலூயா. நாங்களும் அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்து தான் குறைவில்லாதபடி கத்தரங்களை நடத்தி கொண்டிருக்கா. அதே போல எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் சிற்பசாரி உன்னை குத்த தொடங்கும் போது, அந்த சுற்றியை ஒளியும் எடுத்து உன்னை நொறுக்க தொடங்கும் போது, அடிமை நான் ஆண்டவரே என்று சொல்லி நீ ஒப்பு கொடுக்கும் போதே கத்த சிற்பசாரியுடைய மன இறக்கம் உன் மேலே வந்து நினைக்கிறபடி கொத்தாதபடி, உனக்கு வலி இல்லாதபடி கொத்தி தீர்க்கும்படி கத்தோடைய மகிமை இன்றைக்கு உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது என்பதை ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா.
அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆள்கொள்ளும் தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆள்கொள்ளும் அடிமை நான் ஆள்கொள்ளும் அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே வாழ்வது நான் அல்ல வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசுவே வாழ்கின்றார் என்னில் இயேசுவே வாழ்கின்றார் அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே உலக இன்பமெல்லாம் உலக இன்பமெல்லாம் இனி வெறுமை என்றுணர்ந்தே இனி வெறுமை என்றுணர்ந்தே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே கொள்ளும் ஒரு விடுதலை இறங்குகிறது பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் அப்படியே பெற்றுக்கொள் அப்படியே பெற்றுக்கொள் அப்படியே பெருந்துகொள் உன் வாழ்க்கையில சரீரத்தை உலுக்கி கொண்டிருக்க பிசாஸ் உன் சரீரம் செயல்படக் கூடாது என்று சொல்லி மருந்து கடிமையாக்கி வைத்திருக்கிற பிசாஸ் விடுதலை ஆகிறது விடுதலை ஆகிறது விடுதலை ஆகிறது விடுதலை ஆகிறது வேலை செய்ய முடியாத வைத்திருக்கிற சரீரம் கட்டுகள் அழிகிறது என் அபிஷேக தைலம் இறங்கும் போது அபிஷேக தைலம் இறங்கும் போது உன் சூழ்நிலை மாறும் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறது காய் ஆமே ஆமே ஹலதர ஹலலூயா ஹலலூயா ஆமென் அப்போ சிற்பி உளியை எடுத்து என் பிள்ளைகளாக இருக்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அந்த உளி எடுத்து ரூபம் உருவாக்கும் போது அந்த ரூபத்தை சரியாய் கொண்டு வரும்போது நிறைய உபத்திரம் உண்டாகும் ஆமே நீ சில வேளை தனிமைப்படுவாய் சில வேளை ஆறுமில்லாமல் தனிமைப்படுவாய் நீ ஒதுக்கப்பட்டவளாய் காணப்படுவாய் ஒரு மனுஷனும் நீ தேடி பார்க்கும்போது உண்மையாய் நேசிக்க முடியாதபடி நீ தள்ளப்படுவாய் ஆமே ஹாலேலூயா நீ எத்தனை பேரை தூக்கி நிறுத்தி இருக்கலாம் நீ எத்தனை பேரை தாங்கி இருக்கலாம் எத்தனை பேருக்கோ யாரும் அறியாமல் நன்மை செய்திருக்கலாம் எத்தனையே ஊழியக்காரர்களுக்கு நீ கொடுத்திருக்கலாம் ஒருவனும் காண முடியாது ஒருவனும் உன்னை பார்க்க முடியாது நீ விழுந்து போகும்போது
சிற்பியை உருவாக்குவது போல உளி எடுத்து குத்தும்போது நீ நினைக்கிற எந்த நன்மை உனக்குண்டாகாது. ஹல்லேலூயா. ஒரு மறுபூமி போல உன் வாழ்க்கையாகும். ஹல்லேலூயா. மறுபூமி போல வாழ்க்கையாகும். அந்த மறுபூமியிலே இருந்து நீ கூப்பிடுவாய். கூப்பிடு கூப்பிட்டு இருக்கும்போது கர்த்தர் உனக்கு செவி கொடுக்கும்படி அப்போது உனக்கு செவி கொடுக்க தொடங்குவா. ஹல்லேலூயா. ஆமே. அப்போது சிற்பசாரி குத்தி சரி பண்ணி நீ பூரணப்பட்டு நீ தனிமைப்படும் போது நீ கூப்பிடுவாய். அப்போது கத்தர் உனக்கு செவி கொடுப்பா. மறுபூமியிலே கத்தர் உனக்கு செவி, ஆகாருக்கு செவி கொடுத்தது போல, யாக்கோபுக்கு செவி கொடுத்தது போல, மறுபூமியில மோசைக்கு செவி கொடுத்தது போல கத்தர் உன் வாழ்க்கையிலே செவி கொடுக்க தொடங்குவாய். அப்போதான் உனக்கு தெரியும், நான் வேண்டாத ஒரு பாத்திரமாய் இருந்திருக்கிறேன், இப்போது கத்தருடைய சத்தம் கேட்கத்தக்க ஒரு பாத்திரமாய் மாற்றும்படி. இவ்வளவு பாடுகளா, இவ்வளவு வேதனைகளா, இவ்வளவு துன்பங்களா, இப்படி இப்படி என்னை அமைத்து கொண்டு வந்து இந்த நாளில் அவர் தந்த தண்டனைகளை அனுபவிக்கும் போது, அவர் தந்த நெருக்கங்களை அனுபவிக்கும் போது என் வாழ்க்கையிலே முதல் முதலாய் தேவ சத்தம் கேட்டிருக்கிறேன், முதல் முதலாய் தேவ சத்தம் கேட்டிருக்கிறேன் சொல்லி நீ மகிழ்ச்சியாவதற்காய், உன்னை உண்டாக்கின சிற்பி மகிழ்ச்சியாவதற்காய் கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த நாளில் தேவ சத்தம் கேட்கும்படி உன்னை ஒரு சிற்பி உருவாக்குவது போல உருவாக்கும். நீ பயப்படாதே, கலங்காதே. உளியோ சுத்தியலோ எடுத்து உன்னை நொறுக்கும் போது சொந்த பந்தங்கள் எல்லாம் போய் யாரும் இல்லாதபடி நீ தனித்திருக்கும் போது நீ அப்போது புரிந்து கொள், கர்த்தர் உன்னை தொட தொடங்கி பூரணமாக்கினாலும் வேதம் சொல்லுவது உன் ஆவி ஆத்ம சரீரம் பரிசுத்தமாக இருக்க கடவதாக. அல்லேலூயா. அப்போ பரலோகத்துக்கு கொண்டு போனோம், கர்த்தர் உங்களை கொத்தியாச்சு, சரிப்படுத்தி கொண்டிருக்கா, அதை நீங்கள் இன்னும் அறியாவிட்டால் பின்னும் கொத்த வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் கொடுக்கணுமா? அல்லேலூயா. சிலவங்க பிரச்சனை அதுதான், ஓரளவு கொத்திட்டு இனி அவங்களே கொத்தி சரி பண்ணுவாங்கன்னு பார்ப்பாரு, நடக்காது. ஆமே. ஹல்லேலூயா. பிரைஸ்லா. எத்தனை பேர் புரியுதுங்க? இப்போ இவ்வளோ கற்றுக் கொடுத்தாச்சு, இனி என் பிள்ளை ஜெபிப்பான். இவ்வளோ கற்றுக் கொடுத்தாச்சு, என் பிள்ளை இனி ஆராதிப்பான். இவ்வளோ கற்றுக் கொடுத்தாச்சு, இனி இப்போ என் பிள்ளைக்கு அடி எல்லாம் நல்லா தெரியும், நான் கொடுக்க அடி என்னன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆமே. நான் கொடுக்க அடி எல்லாம் என் பிள்ளைக்கு இப்போ தெரியும், இனி நான் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிற்பிய அறிவா, அது கேட்டபடி தன்னைத்தானே ரூபம் எடுத்து வருவதற்குத்தான் சபைக்கு பரிசுத்தாய் பேசி கொண்டிருக்கிறா. நீங்கள் தன்னைத்தானே ரூபம் எடுத்து வருவதற்கு ஆவியானவர் சபைக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லு. ஹல்லேலூயா. ஆமே. அப்போ அடுத்து நம்ம குய்யவன்கிட்ட போனாலும் இதுதான் வரும், அடுத்து நம்ம சரியாகாவிட்டால். ஆமே. உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்குத்தான் இந்த சிற்பி உருவாக்குகிறாரு, உங்களை பரலோகத்தில் பேரழி வச்சிருக்கிறாரு. உங்கள் ரூபம் என்னதென்று அவருக்கு தெரியும். அது இரத்தமும் மாம்சம் சுதந்திரித்து கொள்ளாது. அல்லேலூயா. இரத்தமும் மாம்சம் சுதந்திரித்து கொள்ளாது. அப்போ நம்ம அதை அறிந்துவிட்டு சிற்பி விரும்புகிற பாத்திரமாய் செய்து முடிக்கும் போது, நம்மவே செய்யும் போது அவருக்கு சந்தோஷம்தான். ஆனால் அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வராவிட்டால் மீண்டும் சில மெயின்டென்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. அது மெயின்டென்ஸ் வேலை, அதுவும் பயங்கர கஷ்டமாக்கும். அல்லேலூயா. பைசலா. ஆமே. அப்போ சரியாய் செய்தல், சரியாய் செய்யும் போது பயங்கர கஷ்டம் தான். சரியாய் செய்யும் போது அல்லேலூயா. சரியாய் செய்யணும்னு சொன்ன என்ன? அல்லேலூயா. எஜமான் வந்து சொல்லுகிறார், நான் உனக்கு டிராயிங் போட்டு தந்தபடி சரியாக இல்லை, இன்னும் கொஞ்சம் குறைவு இருக்கிறது. நம்முடைய எஜமான் சொல்லுகிறார், நான் டிராயிங் போட்டு தந்தபடி சிற்பி சரியாகவில்லை, நான் டிராயிங் போட்டு தந்தபடி வேலை ஆகவில்லை என்று சொல்லி யாருக்கிட்ட கோபப்படுவாரு சொல்லுங்களேன்? வேலை செய்கிற சிற்பி கிட்ட. அல்லேலூயா.
புரியுதா? ஆமே. அப்போ வேலை செய்த சிற்பி கிட்ட கோபப்படும் போது சிற்பி என்ன செய்வா? இரவிலெல்லாம் இருந்து பார்த்து, இரவிலெல்லாம் கவனித்து, பகலெல்லாம் கவனித்து என் வேலை பாடல என்ன குறை இருக்கிறது அதை கண்டுபிடிப்பான். அல்லேலூயா. அப்படித்தானே பைசலா? என் அடுத்து பார்க்க வாகாது. காசு வாங்கணும், சம்பளம் வாங்கணும், வாங்கன்னு சொன்னா சிற்பி சரியா இல்லாவிட்டால் கூலி கிடைக்காதே. அப்ப அவர் வரும்போது அந்த அட்டகுற்ற வேலைகளை செய்து சிற்பிய நிறுத்தி இருக்கணும், அவர் பிரியப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமே. பைசலா. அவ இன்னுமாக சரியாய் செய்கிறான். இன்னுமாய் சரியாய் செய்யும் போது விசுவாச பிள்ளையே உனக்கு தெரியும், இனி அடிக்க கொடுக்க கூடாது, இனி நொறுக்க கொடுக்க கூடாது, இனி அவர் எம் மேல கை வச்சா நான் செத்து போவேன், கரத்தை தட்டி கத்து நன்றி செலுத்துவேன். இனி அவர் ஊழிய வச்சா நான் தாங்கிக்கிட மாட்டேன், இனி அவர் எனக்கு மேல கூட வச்சா நான் தாங்கிட மாட்டேன், எனக்கு நேராக சுற்றிய வைத்தாலும் தாங்கிட மாட்டேன். அனுபடி நானே உருவாகும்படி என் முகத்தை கண்ணாடியில் பார்க்கறது போல ஆண்டவருக்கு நேராக என் முகத்தை பார்த்து, ஆண்டவரே என்னை நீ எப்படி விரும்புகிறோ அப்படி ஒரு பாத்திரமாய் நான் மாறுவேன் என்று சொல்லி அந்த சிற்பி ஆண்டவர் விரும்ப ஒரு சிற்பியாய் உன்னை மாற்றுவதற்கு பரிசுத்தாவியானவர் சபையிலே தேடி வந்திருக்கிறேன் என்று பரிசுத்தாவியானவர் சபைக்கு சொல்லுக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசலாம். அது பூரணமாய் தூங்காம விழித்திருந்து நீ அந்த சிற்பியில குறைவுகளை கண்டுபிடித்து செயல்பட தொடங்கும் போது சபைக்குள்ள பெரிய மாற்றம் வரும், சபைக்குள்ளே ஆசீர்வாதம் வரும், சபைக்குள்ள பலன் உண்டாகும், சபைக்குள்ள ஆவியின் நிறை உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. அப்போ அடுத்து பூரணமா வேலை சிற்பசாரி சொல்லுகிறாரு, பூரணமா வேலையை முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. பூரணமா வேலையை முடிச்சிட்டேன். அவர் பார்க்கறாரு, அந்த அளவை வச்சு பார்க்கும்போது எல்லாம் பார்க்கறாரு, தலை முதல் கால் வரை பார்க்கும்போது பழுதில்லாத ஒரு பாத்திரம், தேவனுக்கு சுகந்த வாசனை பாத்திரம். அல்லேலூயா. ஆமே. சரி பண்ணியாச்சு, அழகுபடுத்தியாச்சு, தேவனுக்கேற்ற ஒரு பாத்திரமாய் தூக்கி அழகாக நிறுத்தி இருக்கு. அல்லேலூயா. டிராயிங் கொடுத்தவர், படம் போட்டு கொடுத்தவர் இறங்கி வரப்போற. ஹலெலுயா. சிற்பியை பார்ப்பதற்காக கருத்தை தட்டி கத்திற்கு நன்றி சொல்லு. நீங்க தந்த சிற்பி, நீங்க தந்த சிற்பி, நான் தான் அந்த சிற்பியை உண்டாக்குற தச்சன், நாங்கள் தான் அந்த கல்வேலைக்காரர்கள், நீங்க தான் சிற்பி. வரும் நாட்களை நீங்க தான் அந்த வேலையை செய்ய போறீங்க, வரும் நாட்களை நீங்க தான் அந்த ஆசாரியன் இருக்க போறீங்க, வரும் நாட்களை நீங்க தான் கொத்த போறீங்க, வரும் நாட்களை நீங்க தான் உடைக்க போறீங்க, வரும் நாட்களை நீங்க தான் சரி பண்ண போறீங்க, பிதாக்கள் உடைக்க போறீங்க, பிள்ளைகள் உடைக்க போறீங்க. ஏதோ ஒன்று செய்து அப்பனை பிள்ளைகள் திருத்துறது போல, அம்மாவை பிள்ளைகள் திருத்துறது போல, அம்மா பிள்ளையை திருத்துறது போல, அப்பன் பிள்ளையை திருத்துறது போல, உங்களை திருத்தி உருவாக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு உளியோடும் ஒரு சுத்தியலோடும் ஒரு கல்லோடும் உங்களுடைய பேர் சும்படி. ஓ க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் கொண்டும் புரியல. ஹல்லேலூயா. ஓகே, நீங்க வருங்காலம் புரிஞ்சா போதும். ஆமே. ஹல்லேலூயா. அப்ப சபை எப்படி இருக்கணுமா? தேவன் அடித்து நொறுக்கி குத்தி உருவாக்கின சபையை பார்க்க இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. கைசலாம். இயேசு வருகிறார். இயேசு பார்வையோட வரும்போது எத்தனை சிற்பிகள் சரியாய் உருவாயிருக்குமோ அத்தனை சிற்பிகளையும் அவர் நேசிக்க தொடங்கியாச்சு. அல்லேலூயா. எத்தனை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கின்ற பாத்திரம், ஒரு அழகுள்ள பாத்திரத்தை பார்த்தா நீங்களும் பிரியப்படுவீங்க, ஒரு அழகுள்ள சிற்பியை பார்த்தா நீங்களும் பிரியப்படுவீங்க. அல்லேலூயா. அதை போல தேவன் பார்க்க அழகு உள்ள அழகாக்கும் அந்த சிற்பி உருவாகி நிற்கிறதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிளஸ்ஸிங் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமே. உதவாத கல்லை கடவுளாய் கத்தர் மாற்றுகிறார். உதவாத கல்லை நல்ல பிள்ளைகளாய் மாற்றுகிறார். உதவாத கல்லை பரலோகத்துக்கு சொந்த குரிய சொந்த இடத்துக்காக
அதை பிளஸிங் பண்ணுக. அந்த அபிஷேகம் சிற்பியாய் இருக்கிற உங்க மேல வருகிறது. சிற்பியாய் பிள்ளைகளாய் இருக்கிற உங்க மேல வருகிறது. சித்திரம் தீர்த்த தைலாடை போல சித்திரம் தீர்த்து வைக்கப்பட்ட உங்க சரீரத்தின் மேல், குறையில்லாத சரீரத்தின் மேல், தலை முதல் கால் வரை குறைவில்லாம, நாவு சரியான நாவு, மைண்டு சரியான மைண்டு, கண்கள் சரியான கண்கள், இருதயம் சரியான இருதயம், ஆற்று நல்ல இருதயம், நல்ல ஆவி, தாழ்மையுள்ள ஆவியோடு நீ பூரணமாய் நிற்கிறதை பார்த்து சிற்பி செய்ய கொடுத்தவை வந்து உன்னை பார்த்து சந்தோஷப்படுத்துகிறார், சந்தோஷப்படுத்துகிறார். அதுதான் சபையிலே இந்த நாளில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை பூரணப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தேவன் பார்க்கும்போது அது கிறிஸ்துவின் ரூபமாய் மாறியிருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஒன்றுக்கும் உதவாத கல், பாரம்பரியமான கல், யாரும் தொட முடியாத கல், தேவன் பார்க்கும்போது அது கிறிஸ்துவுக்கேற்ற ஒரு ரூபமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். சிற்பசாரிக்கும் சந்தோஷம் தேவனுக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது பூரணராக கடந்து போவோமாக. அல்லேலூயா. என் மக்களை, ஒரு ஞானஸ்நானம் அல்ல, ஒரு சும்மா ஆராதனை மாத்திரமல்ல, பூரணம் ஆவதற்கு, இந்த சிற்பசாரி செய்து பூரணம் ஆவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? பூரணமாகி கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. பூரணமாகி நீங்கள் கடந்து போக வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எப்படி பூரணமாக வேண்டும், எப்படி உருவாக வேண்டும் என்று சொல்லி கேட்டு நீங்கள் பூரணமாக விரும்பும் போது கர்த்தர் அழகாய் உன்னை நடத்த தொடங்குவா. ஹல்லேலூயா. அழகாய் உன்னை பாதுகாத்து கொள்ளுவா. சிற்பசாரி கழகாய் உன்னை செய்து தேவனுக்கு பிரியமான ஒரு சிற்பியாய் உன்னை நிறுத்தியிருப்பா. நீயும் ஆண்டவரும் பின்ன தொடர்வாக்கும். ஹல்லேலூயா. நீ கிறிஸ்துவுக்கு ஏற்ற அந்த சிற்பமாய் மாறினதினாலே கர்த்தர் நேரே உன்னை தொடர் வைத்து உன்னை பூரணப்படுத்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுக. ஹல்லேலூயா. படிப்போம், எனக்கு படிப்போம் அந்த வசனம் படி. எனக்கு அளிக்கப்பட்ட தேவை கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். இப்போ நம்ம சிற்பியை உண்டாக்கினது கொஞ்சம் ஊமையை பார்த்துட்டோம், சீக்கிரம் முடிக்க போகிறோம். அல்லேலூயா. 12:10 தான் ஆச்சு, சீக்கிரம் முடிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். அப்போ பல பல அஸ்திபாரங்கள் போட்டுக்கொண்டிருக்கின்ற காலகட்டம், பல பல வழிகளிலே சுவிசேஷன் மூலம் அஸ்திபாரங்கள் போட்டுக்கொண்டிருக்கின்ற நாட்கள். சில உண்மையாய் அஸ்திபாரம் போடுறாங்க, சிலர் டைம் பாஸ்டுக்கான அஸ்திபாரம் போடுறாங்க, சிலர் வேண்டாவிதமான அஸ்திபாரம் போடுறாங்க, சிலவங்க உண்மையாக அஸ்திபாரம் போடுறாங்க. அல்லேலூயா. ஆனால் டூப்ளிகேட் பயங்கர சந்தோஷமாக்கும் உலகத்தில். அல்லேலூயா. டூப்ளிகேட்டுக்கெல்லாம் இந்த உலகத்தில் பயங்கர ஹாப்பியாகும். அல்லேலூயா, ஆமே. நீங்கள் டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. பவுல் சபைக்கு வேதனையோடு சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. நமக்கு தேவன் எந்த கிருபை அளிக்கிறான்? நீ உனக்கு தருகிற ஜனத்தை எனக்கு பிரியமாய் உருவாக்கி தர வேண்டும். அது நான் போட்ட பவுண்டேஷன் படி தான் இருக்க வேண்டும், வேற பவுண்டேஷன் போடக்கூடாது. அல்லேலூயா. கைசலா, வேற பவுண்டேஷன் போடக்கூடாது. வேற பவுண்டேஷன் போட்டா தேவன் பிரியப்படுகிற ஒரு சிற்பியா நீங்க மாற முடியாது. ஆமே. அல்லேலூயா. கைசலா, நீங்கள் தேவன் பிரியப்படுகிற சிற்பியாய் மாறன்னு சொன்னா, பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு தந்த தேவ கிருபை. ஆமே. உங்களுக்கு ஒரு சின்ன வேலையானு சரி, எந்த வேலையானு சரி, தேவன் தந்த கிருபை, அதை நம்ம மறக்க கூடாது. அல்லேலூயா. அந்த கிருபையை சரியா யூஸ் பண்ணுவேன்னு சொன்னா, அந்த கிருபையை தவறா யூஸ் பண்ணா வேறொரு பவுண்டேஷன்ல நம்ம போட்டுடுவோம். அல்லேலூயா. நம்ம சரியா யூஸ் பண்ணா ஆண்டவருக்கேற்ற ஒரு பவுண்டேஷன் உண்டாகும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஆண்டவருக்கேற்ற ஒரு பவுண்டேஷன்ல நிக்கிறீங்க என்று சொல்லி நான் கருதுகிறேன். அல்லேலூயா. அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தன் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவான். அல்லேலூயா. இது எங்களை குறிக்குது. யாரை குறிக்குது? யாரை குறிக்குது சொல்லுங்களே? ஊழியக்காரர்களை குறிக்குது, உங்களையும் குறிக்குது. துணை ஊழியக்காரர்கள், துணை ஊழியக்காரிகள், சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள், சண்டேஸ் கிளாஸ், டீச்சர்ஸ், எல்லாரையும் குறிக்கும். எல்லாரையும் குறிக்கும். நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க, அது உண்மையாக செய்கிறீங்களா,
இல்ல தவறா செய்கிறீங்களா எப்படி என்பது அவர் பரலோகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமே. சரிதானே? இது வீட்டை குறித்தும் குறிக்கும், எல்லாம் குறிக்கும். அந்த பாத்திரம் சொன்னேன், அந்த பாத்திரம். அதை போல நீங்க வீட்டில் உண்மையா வேலை செய்கிறீங்களா அதையும் குறிக்கும், எல்லாம் குறிக்கும். பிரைஸலாம், ஆமே. எல்லாம் குறிக்கும். தேவன் பார்க்கும்போது அதன் அதன் வேலை உறுதியாய் செய்ய வேண்டும், உண்மையாய் செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப நீங்க கொஞ்சம் கவனித்தீங்கன்னு சொன்னா இந்த வசனம் அடுத்த நாட்கள் பேசும்போது உங்களுக்கு புரிந்து கிடைக்கும். இப்ப நமக்கு சமயம் இல்லை. ஆனபடிதான் எவன் யார் அஸ்திபாரம் போட்டான், என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். நான் அந்த சிற்பியை தேவனுக்கு ஏற்றபடி தேவன் உருவாக்கி தேவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நான் நடத்தி கொண்டிருக்கிறேனா? அல்லேலூயா. இல்லை நான் வெறும் தவறான வார்த்தைகளை பேசி தவறாக ஏதோ ஒன்று செய்து பிள்ளைகள் தேவனுக்கேற்ற சிற்பியை மாறவிடாதபடி ஏதோ ஒன்று காண்பித்து சபையை வஞ்சிக்கிறேன் என்று சொன்னால் வேலைப்பாடு பரலோகத்தில் வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேலைப்பாடு பரலோகத்தில் வெளிப்படும். ஒன்றும் அணக்கம் இல்லையே, சொல்லுங்கள். வேலைப்பாடு பரலோகத்தில் வெளிப்படும். சபைக்கு மாத்திரமல்ல, எல்லா காரியங்களும் வெளிப்படும். புருஷன் மனைவி எப்படி நேசித்தால் அது வெளிப்படும், மனைவி புருஷனை எப்படி நேசித்தால் அது வெளிப்படும், பிள்ளைகள் எப்படி அப்பா அம்மாவை அது வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒருவர் ஒரு சபையிலே எப்படி நீங்கள் நேசிக்கிறீங்க என்பது அது வெளிப்படும். சபையில நீங்கள் நானும் பேசுகிற வார்த்தை தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கிறார். அந்த விசுவாசி சரியில்லை, அவ சரியில்லை, இவ சரியில்லை, அப்படி எல்லாம் சிலவங்க சொல்லுவாங்க. வீட்டில் கோழு குண்டனி மனைவி புருஷன் பிள்ளை சேர்ந்து பேசுவாங்க சில இடத்துல, நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அங்க எல்லாம் வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா, ஆமே. பைசலாம், அல்லேலூயா, ஆமே. ஹல்லேலூயா. அவர் தானே சொல்லுகிறார் பவுல், ஆமே. புல்லிலையோ, சரியா, நீ புல்லில் கட்டினாலும் சரி, வைக்கோலில் கட்டினாலும் சரி, ஆமே, மரத்தில் கட்டினாலும் சரி, கல்லில் கட்டினாலும் சரி, வெளியில் கட்டினாலும் சரி, பொண்ணில் செய்தாலும் சரி, அவன் வேலைப்பாடு வெளிப்படும் என்று பவுல் சொல்லு. ஹல்லேலூயா, ஆமே. ஹல்லேலூயா. ஃபைசலா, ஆமே. அந்தந்த வேலைப்பாடுகள் அங்கே வெளிப்படும். இங்கே குண்டணிகள் குறைகளை எல்லாம் சொல்லலாம். இங்கே நான் பரிசுத்த மனுஷன் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா, ஆமே. ஹல்லேலூயா. இந்த பூமியில் என்ன கள்ளம் வேணுமானாலும் சொல்லலாம். ஹல்லேலூயா. பூமியில் என்ன கபடம் வேணுமானாலும் சொல்லலாம். நான் கெட்டுவது புல்லை போல் இருக்கக்கூடாது. நான் கெட்டுறது, ஹல்லேலூயா, ஒரு வைக்கோலை போல் இருக்கக்கூடாது. நாம் கெட்டுறது மரம், கொஞ்ச நாள் தான் நிற்கும், அதை போல் இருக்கக்கூடாது. நான் கல்லை போலையோ வெள்ளியை போலையோ பொன்னை போல என் வேலைப்பாடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் எந்த வேலை செய்தாலும் கர்த்தர் கடைசி நாட்களே உனக்கு வெகுமதிகளை தருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தருடைய கரத்தில் விட்டுக் கொடுத்து